தளபதி அவரோட அரசியல் கட்சிக்காக ஒரு அதிரடியான வேலையில இப்ப ஈடுபட்டிருக்காராம். அதுவும் இப்ப ஆட்சியில இருக்க திமுகவை விட நம்ம அதுல பெஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருக்காராம். சோ தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள்ள அப்படி என்ன ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம். ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு தேவையான எல்லா வேலையிலயுமே தளபதி ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒரு கட்சி அப்படின்னா ஒருத்தர் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டுலயுமே அந்த கட்சியில இருக்க எல்லாருமே பவர்ஃபுல்லா இருக்கணும். விஜயோட கட்சி அப்படின்னா விஜய்க்கு அடுத்தபடியா புஷி ஆனந்த் இவரை மட்டும்தான் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சோ இத உடனே மாத்தணும் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருக்காராம். அதனால கட்சியில இருக்க பெரிய பொறுப்புகளுக்கு தளபதி பாத்தீங்கன்னா ஆட்களை ரெடி பண்ணி போட்டாராம். சோ கூடிய சீக்கிரத்துல அவங்கலாம் யார் யாரு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நெக்ஸ்ட், ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு முக்கியமான அஸ்திவாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் சமயத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு சூப்பரான நட்சத்திர பேச்சாளர்களை தயார் நிலையில வச்சிருக்கணும். இப்போதைக்கு இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் டீம் எந்த கட்சியில பலமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திமுகல தான். சோ திமுகவை ஓவர் டேக் பண்ற அளவுக்கு தளபதி பாத்தீங்கன்னா நட்சத்திர பேச்சாளர்களை ரெடி பண்ணிட்டு இருக்காராம். தளபதியோட கட்சியில இருக்க புஷி ஆனந்தே பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல ஒன்னு ரெண்டு க்வெஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டாவே தெரிச்சு ஓடிடுவாரு. சோ அந்த மாதிரி இல்லாம இனிமேல் தளபதியோட கட்சியில இருந்து ஏகப்பட்ட பிரஸ் மீட்ஸ் அட்டன் பண்றதுக்கு ஆட்கள் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, தளபதியோட அடுத்தடுத்த அதிரடியான திட்டங்கள் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.